வணக்கம் நண்பா, நான் தான் உங்கள் நண்பன் எஸ்கே. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன், உங்களால் மட்டும்தான். இது என்னன்னு அப்படின்னு பார்க்குறீங்களா? இது வந்து பால். நீங்கள்லாம் கேட்கலாம், என்னடா பால் வந்து கலரே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, மஞ்சள் எதுனா போட்டியா அப்படின்னு. இல்லவே இல்லை. நேற்று எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு லிட்ரு பார்த்தீங்கன்னா 150 ரூபான்னு சொல்லிட்டு இந்த பால் வாங்கிட்டு வந்தாங்க. இது வந்து சீம்பாலாம். எல்லா மார்க்கெட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்திக்காரங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை கலரில் ஒன்று வச்சுருப்பாங்க, அதை வந்து கட் பண்ணி 15 ரூபான்னு தருவாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா சீம்பால். இது சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அது உண்மையான சீம்பால் இல்லை. ஃபஸ்ட் டைம் சீம்பால் எப்படி இருக்கும்னு இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன், பார்த்துக்கோங்க. இது எங்கள் அம்மா வந்து ஏதோ ப்ரிப்ரேஷன் பண்ணுறாங்க. இதெல்லாம் பண்ணால் மட்டும்தான் அந்த சீம்பால் சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்னு சொன்னாங்க. ஏலக்காய், இஞ்சி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் சர்க்கரை, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சியில் போட்டு அரைச்சி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வடி கட்டி அந்த பாலில் ஊட்டினாங்க. அதுக்கு முன்னாடி பால் ஒரு வாட்டி காசினாங்க. காசிட்டு அதுக்கப்புறம் சர்க்கரையில் சர்க்கரை இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி அந்த பாலில் போட்டு ஒரு மிக்சியில் அடித்து அதில் ப்ரிப்ரேஷனில் பார்த்திங்கன்னா கலக்கி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு இட்லி குண்டாவில் பார்த்திங்கன்னா கொதிக்க வச்சாங்க. கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா அது வந்து கட்டி மாதிரி ஆகும். அந்த கட்டி மாதிரி ஆகினதுக்கப்புறம் கொஞ்சம் ஆடாக ஆகினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் வெளில வச்சா அது ஸ்மூத்தாகிடும், அப்போது சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு அம்மா சொன்னாங்க. சரி, அதே மாதிரி செஞ்சுட்டாங்கம்மா, சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நான் யூடியூப்பில் வேறு இந்த வீடியோ பார்த்தேன். இதுக்கு முன்னாடி செஞ்சவங்க எப்படி செஞ்சுருக்காங்க அப்படின்னு. ஆனால் சேம் மெத்தட் தான். எங்கள் அம்மாவுக்கு நிறையா விஷயம் தெரிஞ்சிருக்கு, ஆனால் இதற்கும் செய்யவே இல்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இதெல்லாம் செய்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா கொதிக்க கொதிக்க இருந்தது. அம்மா சீக்கிரமாக ஓப்பன் பண்ணுமான்னு சொல்லும் போது டப்புன்னு ஒரு மண்டியில் ஒரு அடி. இருடா இரு, கொதிக்குது இல்லை, நீ தான் பார்க்குறல, இருடா அப்படின்னு. சரி சரிம்மா, கோச்சிக்காதம்மா, ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது லைட்டாக தண்ணி மாறி இருந்தது. ஆனால் கத்தி எத்து உள்ளே விடும் போது மட்டும் ஒட்டவே இல்லை, ரொம்ப அதிசயமாக இருந்தது. சரி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்தோம். கொஞ்சம் சூடு ஆறு முன்னாடி சாப்பிடும்போது ஒரு மாதிரி இருந்தது, ஆற ஆற சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. மஸ்ட் ட்ரை. அதுவும் வீட்டில் இருக்க சின்ன பசங்களாம் இது சாப்பிட்டா அவ்வளோ நல்லதான். அதுக்கப்புறம் வயிற்று புண்ணு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களா, அவங்களாம் பார்த்தீங்கன்னா இது சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ மஸ்ட் ட்ரை. இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு லைக்கும் எனக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். நன்றி நன்றி நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.